காஞ்சிபுரம் ராமகிருஷ்ணா மடத்தின் தலைவர் சுவாமி தியாகராஜநந்த மகாராஜ் அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு. அவர் தம்மை சுவாமி விவேகானந்தின் தீவிரவாதி என்றே சொல்வார்கள். மகாராஜ் அவர்கள் காஞ்சிபுரம் சுற்றுவட்டாறு பகுதியில் உள்ள கிராமங்களுக்கு சென்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும், அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு அடிப்படை உதவிகளும் மடத்தின் மூலம் செய்து கொண்டு வருகிறார்கள். மேலும் காஞ்சிபுரம் ராமகிருஷ்ணா மடத்தில் விரைவில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இலவச மருத்துவ பரிசோதனை மையத்தை துவக்க உள்ளார்கள். மேலும் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய வழியிலும் சுவாமி விவேகானந்தர் அன்னை சாரதா தேவியினுடைய அன்பிலும் பல்வேறு ஆன்மீக சத்சங்கங்கள், அந்தர்யோகம் போன்ற பல சிறப்பு ஆன்மீக வகுப்புகள் ராமகிருஷ்ணா மடத்தில் நடைபெற எல்லா ஒத்துழைப்பையும் நல்கி வருகிறார். உத்தரமேரூர் அருகிலுள்ள மல்லியன்கரணை என்ற கிராமத்தில் உள்ள விவேகானந்தா ஆதரவற்றோர் சிறார் இல்லத்தின் தலைவராக இருந்து பல ஏக்கர் நிலத்தில் விவசாய பணிகள், மாணவர்கள் மற்றும் கிராம மக்களுக்கு மருத்துவ வசதிகள் செய்து கொடுத்த கர்மயோகி ஆவார். அங்கிருந்த மாணவர்களுக்கு பக்தி, ஒழுக்கம், தொண்டு செய்யும் பண்புகளை போதித்து சிறந்த குடிமக்களை உருவாக்கி இருக்கிறார் மகாராஜ் அவர்கள். அவர்கள் செங்கல்பட்டு பீடத்தின் பொறுப்பில் இருக்கும்போது அப்பகுதியில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிவாரண உதவிகளையும் புனர்வாழ்விற்கான பணிகளையும் சிறப்பாக செய்து கொடுத்து அவர்களது நெஞ்சில் நீங்கா இடம்பெற்றுள்ளாள் என்றால் அது மிகையாகாது. இதுபோன்று சுவாமி விவேகானந்தர் வகுத்த வழிகளில் சிறப்பாக கர்மயோகம் செய்து வரும் மகாராஜ் அவர்களை சிறப்புரை ஆற்ற அன்புடன் அழைக்கின்றோம். சந்தோஷம். ஓம் நிரஞ்சனம் நித்யம் அனந்த ரூபம் பக்தானுகம் பாதிர்த்த விக்கிரகம் வை ஈஷாவதாரம் பரமேஷமீடியம் தம் ராமகிருஷ்ணம் சரஸ்வாமியகம். ஓம் பவித்ரம் சரித்தம் யஸ்யாக பவித்ரம் ஜீவனம் ததா பவித்ரதா ஸ்வரூபிணியை தஸ்யை குர்மோ நமோ நமக. ஓம் நமஸ்ரீயதிராஜாய விவேகானந்த சூரையே சச்சித் சுகஸ்வரூபாய் சுவாமினே தாபகாரிணி. இந்த பக்திபூர்வ ஞானமயமான சத் சங்கத்திற்கு எனது அன்பான வணக்கங்கள். கொல்லன் பட்டறையிலே ஊசி விற்க முடியாது, அதற்கான அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாமே ரொம்ப ஆன்மீக பெருமக்களாக இருக்கிறீர்கள். அதுக்கு மேலாக தம்பி கிருஷ்ணன் அவர்கள் நம்ம சனாதன தர்மத்தில் பேசுகிறச்ச சொல்லுவோம், ஞான மிஸ்ரித பக்தி என்று. ராஜயோகம் மிஸ்ரித ஞானத்தை பற்றி ரொம்ப ஆழமாக அழகாக இரத்தின சுருக்கமாக நச்சென்று தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே, மனதில் அமரக்கூடிய வகையிலே கருத்துக்களை பதிவிட்டு பதவிசாக அமர்ந்திருக்கிறார். அதற்கு மேலாக நான் பேசுவது அதற்கான தகுதி எனக்கு இல்லை. ஏன்னா அவர் மேடை அவன் தம்பி நல்லா சொற்பொழி ஆற்றக்கூடிய அந்த துறையில் இருக்கிறார். நான் ப்ரொஃபஷ்னல் லெக்சரர் கிடையாது, சொற்பொழிவு ஆற்றுறது கிடையாது, மேடை பேச்சில் நான் அவனை பேசுகிறது கிடையாது. அதனால் பேசிகிட்ருக்கிறேன். சுவாமி இது என்ன சுவாமி, நகைமுறனாக இருக்கிறது. நம்ம நகைமுறன் தமிழில் இருக்கு இல்லையா? நம்ம அது இது ஒன்றும் உங்களுக்கு நம்மளுக்கு இன்னும் அதிசயம் இல்லையே. பாருங்கோ, இந்த என்ன சொல்கிறோம், சுய ஆதீனம் பெற்ற பல்கலைக்கழகங்கள் நடத்துகிறாங்க, அவன் கல்வியாளரா, ஆனால் காலேஜ் நடத்துகிறாங்க, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் நடத்துகிறாங்க, அவங்க என்ன மருத்துவரா? இல்லை. இப்போ நானும் பேச்சாளர் இல்லாட பேசுகிறேன், சொன்னால் பேசுவேன். இப்போது அவ்வளோதான், சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளப் போகிறோம். புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும், இகழ்ந்தார்க்கு எளிமையும் இல். யார் சொன்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும், இகழ்ந்தார்க்கு எளிமையும் இல். நம்ம ஏன் இப்போ கொண்டாட வேண்டும், இப்படிலாம் கொண்டாடணுமா அப்படின்னா, அப்படி தான் ஏன் செய்யணும் சொல்லிட்டு போனது யார், ஐயன் திருவள்ளுவன், பொய்யாமொழி போலவர். இந்த மாதிரி மகான்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியே எண்ணற்ற மக்களுடைய எண்ணங்களை கவர்ந்து சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடியவர்களுடைய போதனைகளை அவர்களை போற்றி செய். ஏன் அப்போ தான் போகிறது நல்ல கதி. இந்த இகப்பர வாழ்க்கையிலே செழித்து செம்மாந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால்
புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும், இகழ்ந்தார்க்கு எழுமையும் இல்லைன்ட்டு அடித்து தான் பேசுவார். நான் என்னுடைய எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு சொல்லடை உண்டு, அடித்தாடு உடைத்து பேசு. உடைத்து பேசுகிற வல்லவர் திருவள்ளுவருக்கு நிகர் திருவள்ளுவரே தான். ஏய் இப்படிலாம் செய், கொண்டாடு கொண்டாடு, போற்று. ஏன் நம்ம போற்றுறோம்? போற்ற போற்று நாம் போற்றப்படுவோம், நம் வாழ்க்கை போற்றப்படும், அதற்காக போற்ற வேண்டும். நம்ம போற்றாலும் இப்போ நம்ம போற்றாட்டியும் அவருக்கு ஒன்றும் ஆக வேண்டியது இல்லை. இப்போ நம்ம போற்றி தான் ஐயாவுக்கு இப்போ கீர்த்தி வரப்போகிறதா? நம்மளால் ஒரு துருமையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் அவரதிலே சுயம்பு, அவர் அந்த சூரியன் தானே உதிக்குதுங்க. அதுக்கு போய் நீங்கள் ஒன்றும் ஃபோக்கஸ் லைட்டில் போட்டு சொல்ல தேவையில்லை. ஏன் செய்யணும்? செய், அப்போ தான் நாம் செம்மாந்து வாழ முடியும். செம்மையுள்ளவர்களாக மனித வாழ்வை பயனுள்ள வாழ்க்கையாக அமைத்து கொள்வதற்காக புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும். இல்லை என்ன செய்யும்? எழுமையும் நீ கடை தெருவது ஏழு ஜென்மத்தில் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது மகான்களை போற்றி அவரை வழி நடப்பது. போற்றுவது என்றால் அன்னையின் 1000 நாமங்கள், விஷ்ணுவின் 1000 நாமங்கள், இதுதான் இருந்தது நம்ம நாட்டில். நம்ம நாட்டில் இந்த மாதிரியான வழிபாட்டு தான் இருந்துகிட்டு இருந்தது. இப்போல்லாம் இப்படி இவங்களாம் வந்து இது என்ன சொல்கிறார் சுவாமி விவேகானந்தர்? சுவாமி விவேகானந்தருக்கு முன் சனாதன தர்மம், சுவாமி விவேகானந்தருக்கு பின் சனாதன தர்மம். இங்கே தான் இருந்ததுங்களே. பாரதியார் சொல்லலையா, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, அதற்கு முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே. அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் பெற வளர்ந்து சிறந்தது மின்னாடே, அதை வந்தனை கூறி மண்டத்தினில் இருத்தி வாயிர வாழ்த்தேனோ, வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வாயுர வணங்கேனோ. அப்படிப்பட்ட நாடு தானே, அப்படிப்பட்ட நாடு தானே, நினச்சி பாருங்க, அப்படிப்பட்ட நாடு தானே பாரத சமுதாயம். வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. 30 கோடி ஜனங்களின் சங்கமம், சங்கமம் வைஷ்ணவம் சாக்தம் சிவம், அப்புறம் வந்து எண்ணற்ற பிரிவுகள். 30 கோடி ஜன அவர் வாழ்ந்த காலத்தில். யார் வாழ்ந்த காலத்தில்? மகாகவி பாரதி வாழ்ந்த காலத்தில். 30 கோடி ஜனங்களின் சங்கமம், முழுமைக்கும் பொது உடைமை, பொது உடைமை, ஒப்பிலாத சமுதாயம், உலகத்திற்கு ஒரு புதுமை, உலகத்திற்கு ஒரு புதுமை. என்ன விளைவு? என்ன விளைவு? என்ன? எப்ப பாடுறார் இந்த பாட்டை? எப்ப வெடித்து சிதறுகிறார்? எப்படி பொங்கி எழுகிறார்? எண்ணிலா நோயுடையார் அவர் எழுந்து நடப்பதற்கும் வலிமையிலார். நன்னிய பெரும் கலைகள் 10,000,000,000,000,000,000 நயந்து நின்ற இப்புண்ணிய நாட்டினிலே பொறியற்ற விலங்குகள் போல் வாழ்வார். நெஞ்சு பொறுக்குதில்லையே, இந்த நிலமின் நிலைகிட்ட மாந்திரி நினைந்திடும் வெறுக்குதில்லையே. சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்க ஆரடி கிளியே, செம்மை மறந்தாரடி. சர்வம் கல்விதம் பிரம்மா வேதம், ஈசா வாசியம் இதம் சர்வம் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி தத்துவம் அசி. சொந்த சகோதரர்கள் சிந்தையில் சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்கிக்கல், என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன சனாதன தர்மம்? எங்கே சனாதன தர்மம்? எங்கே விடை வேண்டும்? ஏன் ஏன் மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வாழ்க்கை இனியுண்டோ? மனிதர் நோகம் மனிதர் பார்க்கும் வாழ்வு இனியுண்டோ? எல்லோரும் ஓர்நிறை, எல்லோரும் ஓர்வில், எல்லாரும் இந்நாட்டு மன்னர், எல்லோரும் ஓர்விலும், எல்லோரும் ஓர் இனம், எல்லாரும் இந்நாட்டு மன்னர். நெஞ்சத்தோடு சொல்லுங்க, உண்மையா? உண்மையா? இன்னைக்கு சொல்லுங்க சார், உண்மையா? ஆனா கோயிலில் கூட்டம் இருக்கீங்களே சார். சாமிஜி சொன்னார், திண்ணை வேதாந்தம் வேலைக்காவாதியா? திண்ணை வேதாந்தம் வேலை கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு. அதனால தான் நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. ப்ராக்டிக்கல் வேதாந்தம், செயல்முறை வேதாந்தம், செயல்முறை வேதாந்தம் ரொம்ப வேண்டாம், ரொம்பலாம் ஒன்று வேண்டாம்.
மதம் என்று சொன்னால், சமயவாதி என்று சொன்னால், பக்தன் என்று சொன்னால், அவன் எதை பிரிக்க முடியாது? தியாகத்தை பிரிக்க முடியாது. தியாகத்தை பிரிக்க முடியாது. சுயநலமும் சமயமும், சுயநலமும் பக்தியும் ஒரு நாளும் இணைந்து போகவே முடியாது. ஏதோ ஒன்று தான் இருக்க முடியும். எவ்வளோ வேண்டும், எவ்வளோ எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணும் சாமிக்கு? அண்ட் அயோட் ஆஃப் ப்ராக்டிஸ், சுவாமியோடு வேக வேண்டிய வார்த்தை, அண்ட் அயோட் ஆஃப் ப்ராக்டிஸ். பறந்து விரிவடைவதே வாழ்க்கை, சுருங்குவது மரணமே தான். நமக்கு புதுசு இல்லைங்க இது, நமக்கு புதுசு இல்லை. என்ன யாதும் ஊரே இருக்கு, இருக்கு. கிருஷ்ணர் சொல்றார், நம்ம இந்த இந்த சனாதன தர்மத்தில் கொஞ்சோண்டு ஆனால் அயோட்டா பேட்டி இம்மியளவு செயல்முறைக்கு கொண்டு வந்து விடுங்களேன். அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருங்களேன். இப்போ என்ன சொல்ல வேண்டி வந்துடுச்சு, அப்பா பிள்ளை ஒற்றுமையாக இருங்க. இன்னும் என்ன சொல்ல வேண்டியதாக இருக்க, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருங்கப்பா. ஐயோ, உலகத்துக்கு ஒரு புதுமை நாமா? அவனுக்கு அது சரி, அவனுக்கு அது சரி. அவனுடைய வாழ்க்கை முறையை அவன் கண்கொண்டு தான் நாம் பார்க்க வேண்டும். நம்ம என்ன பண்ணுறோம் மிஸ்டேக்கு, நம்ம வாழ்க்கையை அவன் கண் மூலமாக, அவனுடைய பாரம்பரியத்தின் மூலமாக, அவன் பண்பாட்டின் மூலமாக திணி சார் சொன்னார். அந்த கல்வி திட்டம் கெடுத்துட்டு போனால் ஏன் நமக்கு எங்கே மதிவு போச்சு? ஏன் நம்ம தான் உலகத்தில் பெரிய ஆள், ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஓடுறேன், தள்ளிட்டு போகிறானே அங்கே விசா எடுக்கிறது நிற்கிறான், கியூல் நிற்கிறான். எப்படி வரும், எப்படி வரும், எப்படி இன்னைக்கு எப்படி போய் அந்த சம்பவம் எப்படி நடக்கும்? சேலத்தில் அந்த கிராமத்தில் எப்படி சார் நடக்கும், எப்படி சார் நடக்கும்? என்ன செய்யணும் நம்ம? நம்மளுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது, மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. யார் சுவாமி சொல்லுவார் இல்லையா, இப்போ இதெல்லாம் செய்யறது சாமி, இதெல்லாம் நாங்களும் எப்படி சாமி செய்ய முடியும்? இதுக்கெல்லாம் பெருசாக ஒன்று வேண்டாம். பாரதியார் சொல்லியிருக்கிறார், திருமணம் சொல்கிறார், யாவருக்குமா இறையவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமா பசிவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமா பிறர்க்கு ஒரு இன்னுரை தானே. ஐயா நீங்கள் ஒரு புண்ணியமும் செய்ய வேண்டாம் ஐயா. நீங்கள் திருப்பதிக்கு போக தேவையில்லை, கைலாசத்துக்கு போக தேவையில்லை, திருவண்ணாமலை இங்கே நினைக்காத முக்தி தானே. உங்கள் வீட்டு வேலைக்காரன் நம்ம ஊரில் எல்லா ஊரிலும் ஒரு ஒரு பகுதி வச்சுருக்க ஞாபகம் வருது அவங்களுக்கு. நம்ம எல்லோரும் ஒரு பக்கமாக இருப்போமா? ஒரு தெரு எங்கே வச்சுருப்போம் நம்ம? அது மட்டும் யார் பேர் இருக்கும்? அம்பேத்கர் பேரில் இருக்கும், உண்டா இல்லையா? அந்த தேர் மட்டும் யாரு இருக்கும்? மகாத்மா காந்தி பேரில் இருக்கும். ஐயோ எங்கெங்க, அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்திலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்து அன்பெங்க சார் போச்சு அன்பின் ஒருத்தர் மட்டுமா? யாதும் ஒரு யாவரும் கேளீர். அப்போ சொல்லுவீங்க, கல் தோன்றி மண் தோன்றி முன்தோன்றி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த கூடி யாரு? நம்ம குடி. நம்ம குடி என்ன சொல்லுது? யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆனால் என் ஊரில் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை மக்கள் மட்டும் அங்கே தான் வச்சிருப்பேன். அப்போ அவன் தண்ணி குடிச்சா கூட நான் என்ன செய்ய மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன் அதுக்கு மேலே. அப்போ என்னைக்கு ஏதாவது போர்ச்சன் திரும்பி சாமி கூட ஒரு வார்த்தை திருப்பி திருப்பி மூஞ்சி திருப்பிப்பீங்க எல்லாரும், இவர் என்னத்தை கூப்பிட்டு என்ன பேசுகிறாரே. ஆகையினால் நமக்கு வேண்டியது இந்த 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 உணர்வு நமக்கு வந்துட்டுதுன்னா அதோட தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு நம்ம ஒவ்வொருத்தரும் சனாதன தர்மியாக மாற வேண்டும் சார். சனாதன தர்மியாக என்ன, நிதி நிறைந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், ஆண்மையாளர் தோழிலை நல்கீர், மதுரை தேமொழி மாதிரி எல்லாம் வாணி பூசைக்குரியன பேசீர், எதுவும் நல்கி எவ்வழியாயினும் இப்பெரும் தொழில் நாட்டுவம் வாரீர், வாரீர் என்று அழைத்தவர் யார்? மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இது பெரிய பொறுப்பு நம்மளுக்கு, பெரிய அவமானம் நம்ம நாட்டுக்கு. ஏதாவது உங்கள் நம்மளால் முடிஞ்சது நீ நன்மையை செய்ய வேண்டாம், நல்லது செய்கிறாயினும் அல்லது செய்மின். நீங்கள் போய் அவங்க கூட ஈசிக்க வேண்டாம், நம்ம பாஷையில் சொல்லணும், ஈசிக்க வேண்டாம், கை கொடுக்க வேண்டாம், தூரப்போன்னு சொல்லாமல் இருக்கலாமே. அது லைட் போட்டு காட்டு தேவையில்லையே. சாமிஜி சொன்னார், சுற்றி வந்தார், காஷ்மீர் கன்னியாகுமரி வந்தார், எல்லா அனுபவம் சாமிஜியை பொறுத்த வரைக்கும் ரிலீஜியன் இஸ் ரியலைசேஷன், அகம் பிரம்மாஸ்மி சர்வம் கல்விதம் பிரம்மா சொல்லிட்ட பிறகு நீ அம்பேத்காரே, நான் ஆண்டாள் தெரு. அப்புறம் என்ன உங்கள் ரியலைசேஷன் எங்கே ரியலைஸ்? அப்போ என்ன அர்த்தம் அது?
இந்த நாட்டில் மதம் என்பது கேலிக்கூத்தாக இருக்கு, ரிடிக்குலஸ். அவருடைய வார்த்தை ரிலீஜியஸ் பிகம், ரிலீஜியஸ் பிகம் ஏ ரிடிக்குல், ரிடிக்குலஸ். என்ன வேணும் நமக்கு? செயல்முறை வேதாந்தம் அணு அளவு செயல்முறை கொண்டு வர வேண்டும். எங்கேருந்து வரும்? சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம், வீட்டிலேயும் தொடங்குகிறோம். முதல் நாங்கள் சுவாமிகிட்ட போய் இதெல்லாம் சொல்கிறோம். விவேகானந்தர் இருக்கிறச்சு, ஒரு இளைஞன் போய் சொல்கிறான் விவேகானந்தர்கிட்ட, சாமி என்ன சாமி இப்படி இருக்குது சாமி, நாடு ஸோ ஹோப்லெஸ் சாமி, ஒரு ஹோப்பே இல்லை, இங்கே அப்படி இருக்குது, இங்கே எப்படி கோயிலில் போனால் காசு கேட்குறான் சாமி, அதிக தட்டில் காசு போட சொல்கிறான் சாமி, அது சாமி சாமி பொறுமையாக கேட்டார், கடைசியாக சொன்னார், பிள்ளை ஐயா நீ இவ ரொம்ப யோக்கியத்தில் இருக்கடா, நாட்டில் ரொம்ப யோக்கிய பெருகிட்டாங்கடா, நீ ஒருத்த யோகியனாயிரு, ஒரு அயோக்கியன் குறைவான். அவ்வளோ நம்மளால் செய்ய முடியும். நான் என்ன செய்ய போகிறேன்? வாட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன்? சாமி அங்கேருந்து பார்த்து பார்த்து வர்றாரு, அப்புறம் சொல்கிறாரு கேரளா, கேரளாவில் சுத்த ஹோப்லெஸ்ஸாக இருக்குது, லெஸ் ஹோப்லாம் சொல்லி இப்போ பூச்செல்லாம் பூசுவாங்க. இந்த இந்த விவாதத்தெலாம் பார்த்தீங்கன்னா ஹோப்லெஸ்ல ஒன்றுமே கிடையவே கிடையாது, ஹோப்லெஸ் லெஸ் ஹோப்பு, அது ஒரு மண்ணும் கிடையாது, ஹோப்லெஸ்ஸாக தான் இருந்தது அங்கே, அப்படி தான் இருந்தது. அதனால தான் அப்படி இப்போ எப்படி இருக்குது அங்கே, அது என்ன தேசம், சனாதன தர்மணிக்குமா சதுப்பு நில தேசமாக இருக்கப்போ நம்மளுக்கு தெரியாது. இப்போது அந்த மாதிரியான சூழ்நிலை எப்படி வந்தது? நம்ம தான் வழிவகுத்து கொடுத்து இவ்வளோ தூரம் சொல்கிறோம்ல. நாம் வாழையடி வாழையென வந்த திரு கூட்ட மரபினில் யான் ஒருவனன்றோ வகை எறியேன், இந்த ஏழைப்படும் பாடுவளுக்கு திருவுளச் சம்மதமோ இது தகுமோ இது முறையோ இது தர்மம் தானோ, மாழை மணி பொதுநிழல் வண்ண வண் மாழை மணி பொதுநிலம் புரியும் வள்ளல் யான் உனக்கு மகனாளையோ நீ எனக்கு வாய்த்த தந்தையாளையோ. அப்படி வாழையடி வாழையாக வந்தெல்லாம் இவரும் இந்த சாமிஜி வரைக்கும் வந்திருக்கிறார். இன்னும் வந்துட்டே இங்கே எல்லாம் உட்காந்துருக்கு, யார் என்னன்னு திருப்பி நீங்கள் இன்றைக்கி அந்த முக்தி அந்த அந்த உன்ன நிலைக்கு வரப்போகிறீங்க, எப்போ அது வெளிப்படும் தெரியாதுன்னு சொன்னார் சாமி தம்பி கூட. அந்த மாதிரி வந்து எந்த சுவாமி சொல்கிறார், இந்த நாட்டில் எந்த காலத்துலேயும் ஒரு பெரிய மகான் ஆன்மீக மகான் அந்த உணர்வாளர்கள் இல்லாமல் இருந்ததே கிடையாது. அப்புறம் எப்படி சார் அது வந்தது? அந்த சிலுவை எப்படி சார் உள்ளே வந்தது? அந்த பிரேச்சந்திரன் ஏன் சார் எப்படி சார் உள்ளே வந்தது? அந்த பித்தா பிரைஸ் அப்படின்னு சொல்லமே அவன் அவர் தூக்கி உள்ள வை ஒட்டு உடச்சு போட்டு நம்ம அவன் கட்டிக்கிட்டு இருக்கிறானே எப்படி வந்தது? ஏன் யார் காரணம்? நம் மதம் பின்பற்றினமா திண்ணை வேதாந்தமா? சரி அப்போ சொன்னார் சாமிஜி, ஏ உங்களுக்கு எங்கடா மதம் இருக்குது? சாப்பாட்டு இப்போ குக்கிங் பாட்டு ரிலீஜியன் அதை தொடாத, சக்கரை பொங்கல் தான் சாப்பிட்ணும், பொங்கல் தான் சாப்பிட்ணும், புளிசாரம் தான் சாப்பிட்ணும், அது சாப்பிடக்கூட சாப்பிடு. ஏ சாப்பாட்டில் என்னையா இருக்குது? அது சாப்பிடாது, இது சாப்பிடு, இதுதான் ரிலீஜனா? அதான் அதான் இருந்தது எங்கள் நாட்டில், டோன்ட் டச், தீண்டாமை, தொடாத, தீட்டு தீட்டு ரிலீஜியன், சமையல் அறை ரிலீஜியன், குக்கிங் பாட்டு ரிலீஜியன், டோன்ட் டச் ரிலீஜியன், இதானையா இருக்குது? எப்படி உட்பட முடியும் என்றாலும் அந்த சுவாமிஜியோட ஸ்பிரிட்டை பாருங்கள் சார். நம்ம அனைவருமே நம்மளை நம்மளும் இல்லையே, புகுந்து போட்டு செயல் இல்லையே. ஆனால் நினச்சிக்கங்க, விவேகானந்த திரும்பி பார்க்காத வரைக்கும் நோ. நீங்கள் 2020 போச்சு சார் சொல்லிட்டு போனார் அவர் மகான் ஆயிட்டார், நீங்கள் 3020 கூட வச்சுக்கோங்கோ, நடக்காது நடக்காது. இந்த இந்த திரும்பி நம்ம எபோட்டை எடுத்து நான் உட்காந்து அணு அளவு ப்ராக்டிஸ், நேகாபி கிரமணாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யத்தே ஸ்வல்பம் அப்பேசிய திராயசிய மகத்தோபயாத். பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அருளிய மகாமந்திரம் இந்த 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 ஆன்மீக வாழ்க்கை, இந்த நம்மெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்கீங்களே இந்த ஆன்மீக பயிற்சிகள், இந்த ஆன்மீக முன்னேற்றம் படிப்படியான ஒரு முயற்சி, விடாமுயற்சி, ஒரு கொள்கையில் உறுதியாக அந்த மகானுடைய குருவினுடைய பக்தி, அந்த ஸ்ரத்த, இந்த வாழ்க்கை எடுத்திருக்கீங்கள, இந்த வாழ்க்கையில் மட்டும்தான் என்ன கிடையாது, நஷ்டங்கிறதே கிடையாது, நஷ்டங்கிறதே கிடையாது. கொஞ்சோண்டு ப்ராக்டிஸ் பண்ணால் போதுமா? நீங்கள் ஒரு நாள் வந்தால் போதும், இந்த ஒரு 1 hour வந்தால் போதும். என்ன மகத்தோபயாத், உங்களுடைய மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பயத்தில் மிகப்பெரிய பயம் எது? மரண பயம். மகத்தோபயத்தில் இங்கேருந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாளோ மாதத்துக்கு ஒரு நாளோ வருஷத்துக்கு ஒரு நாளோ 2 வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து உட்காந்துட்டு போயிட்டு சார் சொன்னார் இல்லையா, நான் ஒரு நிமிஷம் உட்காந்து அங்கே என்னமோ தெரிஞ்சுதுன்னு நம்ம கிருஷ்ணகிரி சார் சொன்னார். அந்த மாதிரி சொல்பம்பம் பேசிய மகத்தோபயாத், கொஞ்சம் வந்தால் போதும், மிகப்பெரிய பயத்திலிருந்து நம்மளை காப்பாற்றும் என்று ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கின்றார். பகவானுடைய வார்த்தையில் எப்போதும் வேத வாக்கு, வேதம் என்பது ஒரு காலத்தில் போய் போகாதது, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், எக்காலத்தும் பலிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் மந்திரம். அதைத்தான் பகவான் சொல்கிறார், அதையே திருவள்ளுவர் சொல்கிறார், பொய்யாமொழி அனைத்தான் நல்லவை கேட்க அனைத்தாலும் ஆன்ற பெருமை தரும்,
இங்கே ரெண்டு பேர் கிருஷ்ணனும் திருவள்ளுவரும் ஆண்டு நம்மளுக்கு தெரியாது, சண்டை போட்டுக்கலாம் வேண்டாம், சர்ச்சை கிளப்ப வேண்டாம். நம்ம அதில் இந்த கருத்தோட ஒற்றுமையை பாருங்கள், மகான்கள் எப்படி சிந்திக்கிறாங்கன்னு. இங்கே சொல்பமா பீஸ் மகத்தோபயாத்தினார், இங்கே எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்டு பெருமை தெரியும், மகத்தோபயாத்தினார் அங்கே ஆண்டு பெருமை தெரியும். இங்கே நெகட்டிவாக சொன்னார், இங்கே பாசிட்டிவாக சொல்கிற திருவள்ளுவர் மகத் ஆண்டு பெருமை தரும், மிகப்பெரிய தாக்கத்தை, மிகப்பெரிய விளைவை, மிகப்பெரிய பெருமையை, மிகப்பெரிய மகிமையை ஒவ்வொரு யாரை பின்பற்றுகிறானோ, யாரை கேட்கிறானோ, யாரை செயல்படுத்துகிறானோ, யாரை பிரி பகிர்ந்து கொள்கிறானோ அவனுக்கு ஆண்ட பெருமை தரும். உதாரணம் உட்காந்துருக்கிறாங்க, வாழ்ந்து வா மகனே, வா ஐயா, வா அடியார்களே, வா வா வா, அதான் பெருமை நம்மளுக்கு. அதான் இவங்கெல்லாம் பாருங்க, எனக்கு கிடைச்சது அப்படியே உட்காந்துருக்கல, எங்கெங்கே வெளிநாட்டிலையும் கிளை இருக்குன்னு சொல்கிற டசன் கணக்கில் நம்ம இந்தியா பூராவும் இருக்குன்ற என்ன சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த அவர் பகிர்ந்தார்ல, நம்மளும் பகிரணும். இப்போது இந்த காலகட்டத்தில் இன்னமும் இப்படி இருக்கே, இது நம்ம செய்யும் இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, நம்ம ஜாதியை ஒழிச்சுட்டு இதெல்லாம் இல்லை, பேதம் இருக்கக்கூடாது, ஜாதியை போய் எல்லோரும் போய் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்க, அப்படி எப்படி சாமி முடியும்னு கேட்குறான் வந்துட்டு. ஏ யார் பொண்ணு கொடுத்து பொண்ணு, ஒற்றுமையாக இல்லை, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தால் ஒற்றுமையாக இருக்க முடியுமா? ஒரு ஏபிசின்னு நாலு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்க, ஒரு ஜாதி பேர் வேண்டாம், ஏபிசிடிஇ, ஏ வீட்டில் வெட்டிங்னா பி போகிறானா, சி வீட்டில் டி போகிறானா, டி வீட்டில் ஏ வரானா, ஆனால் எக்ஸ் மட்டும் எங்கே போக மாட்டேன், அவன் மட்டும் எங்கேயும் வர முடியாது சார், முடியாது. இப்போ நடந்துட்டு விஷயம் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆகையினால இந்த மதம் என்பது சுவாமி விவேகானந்தர் இப்போ ஒரு புதிய பாதினால் அழகாக சொன்னார், இன்று புதிதாக பிறந்தோம், இன்று புதிதாக, அதே கொள்கை. அது எப்போ நீங்கள் எப்போ நீங்கள் யார் இந்த பயிற்சியில் பிரார்த்தனை தியானம் அர்ச்சனை அர்ச்சனை பண்ணுறது எல்லாம் வேணும், ஆயிரம் நாமங்கள் வேண்டும், ஆயிரம் புஷ்பம் போட்டு நம்ம சாருக்குன்னு நம்மளுக்கு ஒரு மந்திரம் இருந்தேன்னா சொல்லி பூஜை பண்ணுறோம், பண்ண பண்ண என்ன ஏகம் போக முடியாது, அதுதான் சனாதனம் மிகச்சிறந்த சிறப்பு. அடிமட்டத்துலேருந்து ஒரே ஜென்மத்தில் அந்த பையன் அஞ்சு வயசை சொல்லிக் கொடுத்துக்கிறீங்க, ஆறு வயசு சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா டுவெல்த்து போகிறதுல பெரிய ஒரு இது உயர்த்தி அடைந்து விடுவான். அந்த சின்ன சின்ன சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க முருகா 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 என்று சொல்ல சொல்ல அந்த முருகனுடைய பண்பு நமக்கு வந்து விடுகிறது. போற்றி போற்றின்னா என்ன அர்த்தம்? போற்றப்பட்டவருடைய குணாதிசயம் நம்மை அறியாமல் நம்மை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சாமி தம்பி சொன்னார், கோயில் எல்லாம் சித்தர்கள் பீடம், அதுதான் கோயில் சத்தியம். சத்தியம்ல கோயிலில் போய் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கோம், நம்மளே கேட்டிருப்பீங்க, நிறைய லெக்சரில் கேட்டிருப்பீங்க, நீங்கள் பிரார்த்தனை கூடம் அல்ல கோயில் என்பது, சக்தி பீடம். நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறது தான், அங்கே போய் குடுக்குன்னு ஓடி போய் இப்போ இப்படி ஓடி போட்டு ஓடி போகக்கூடாது. அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் விடுங்க சார், டைம் கொடுங்க சார், ப்ளக்கை போட்டிங்க சுவிட்ச் ஆன் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் உட்காந்து ரெண்டு கூடாது உள்ளே வரட்டும் சார், சார்ஜ் ஏறட்டும் சார், ரெண்டு நிமிஷம் கண்டிப்பாக ஏறும். சவால் நீங்கள் பாருங்கள், உங்களுடைய குறைகள் உங்களுடைய பிரச்சனைகள் அந்த திருவண்ணாமலையிலேயோ அந்த சக்தி வாய்ந்த இந்த பாடல் பெற்ற ஸ்தலங்கள் சொல்லக்கூடிய அந்த இடங்களில் எல்லாம் அங்கே வந்து அந்த சக்தியை டிரான்ஸ்மிட் பண்ணப்பட்டிருக்கிறதே. இங்கே சொன்னாங்க யாரோ, என்னை பார்த்தாரு என் அந்த பையன் சொன்னார்னு நினைக்கிறேன், டாக்டர் பையன் பையா சொன்னார், நயன தீட்சை வாக் தீட்சை ஸ்பர்ஷ தீட்சை தொட்டு கொடுக்கலாம். ஸ்ரீராமகிருஷ்ணன் சில பேர் அப்படியே பார்ப்பார், ஹான்னு அப்படி சமாதி போயிடுறான். என்ன ஆச்சரியம், இதெல்லாம் இருக்குது மத புஸ்தகங்கள் இருக்குது, இது சாத்தியமா? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு ஆன்மீகத்தை தொட்டு பாய்ச்ச முடியுமா என்பதை தொட்டு பாய்ச்ச முடியும் நிரூபிச்சர் ஸ்ரீராமகிருஷ்ணர். சுவாமி விவேகானந்தருக்கு 16 சீடர்களுக்கும் தொட்டு 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 ஸ்பர்ஷ தீட்சை மிச்சம் கொடுத்தார், தொட்டு அப்படியே ஷாக் அடிக்குது, அப்படியே ஷாக் அடிக்குது, ஆங்கிறார், என்னடான்னு பார்த்தா முடியல. அதற்கு பிறகும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கொடுத்த பிறகு நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அது கொஞ்சம் வீக் ஆகிட்டு அப்படியே போயிடும், நசிச்சு போயிடும். திரும்பி என்ன பண்ணுறோம், ஒரு அனுபவம் வாய்ந்த பிறகு வீட்லேயே, அதுதான் சனாதன தர்மத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. என்ன நம்ம வீடுங்க, வீடே கோயில், இல்ல அறம் தான் சொல்கிறோம், இல்லைன்னு சொல்லக்கூடாது, இல்ல அறம் அது, இல்லை இல்லாத கோயில், அது இல்லாத கோயில். எல்லார் வீட்லேயும் என்ன இருக்குது நம்மளுக்கு, ஒரு ஷைன் இருக்குது, ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்பப்போ கோயிலுக்கு போய் அந்த சார்ஜ் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை சரியாக நிறைய படிக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் படிக்கணும். வீட்டில் உட்காந்து ஐயாவுடைய புஸ்தகங்கள் நிறைய இருந்ததுன்னா அந்த இது அந்த ஒரு மொழிகள் படிக்கணும், திருவாசகம் படிக்கணும், திருக்குறளையும் படிக்கணும், பாரதியாரையும் படிக்கணும், விவேகானந்தரையும் படிக்கணும். உங்களுடைய படிச்சுக்கிட்டே இது இது கொஞ்சம் படிச்சிங்கன்னா இன்னும் நிறைய நான் உங்கள் சார் ஒன்று புக்கு ஒன்று கொடுத்தாரு, அதையும் படிக்கிறேன், விவேகானந்தரையும் படிக்கிறேன், பகவத்கீதையும் படிக்கிறேன். தெளிவுக்கு அந்த பையன் எவ்வளோ படிச்சிருப்பார், அப்படியே
அவர் அந்த அனுபவமாக பேசுகிறார். எத்தனையோ சொல்லுவாங்க, அவர் எழுத்த சித்தருடைய சீடர், அதாவது மாணவன் வச்சுக்க எனக்கு சொல்ல தெரியாது எப்படின்னு இல்லையா, பாலகன் எழுத்த சித்தர் சொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரி மிகப்பெரிய அவர் வாழ்க்கையே அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாருன்னா அதில் நம்ம குழந்தைங்களுக்கு கடத்தணுங்க. இப்போ இப்போ நம்ம சனாதன தர்மம் இப்போ மறுபடியும் இப்போ ரொம்ப ஆபத்தில் இருக்குன்னு சொல்லி எல்லாம் பேசுகிறீங்க இல்லையா, அங்கங்கே ஃபீல் பண்ணி என்னமோலாம் செய்கிறீங்க. அந்த வாட்ஸ்அப் எல்லாம் பார்த்தோம்னா மீடியாக்கள் நிறைய வருது. இப்போ அடுத்த பசங்களுக்கு சொல்ல தெரியுமா, ஏன் என்ன சாமி இந்த கல்லில் தான் இருக்காரா, அந்த இங்கே இந்த பிள்ளையார் எதுக்கு பிள்ளையாருக்கு இந்த தும்பிக்கை வச்சுருக்குது, கல்லில் எதுக்கு சாமி இருக்குமா, சாமி என்ன கல்லா, கல் என்ன சாமியா, எல்லா கல்லும் சாமியா, இதெல்லாம் கேட்டால் எப்படி சொல்ல தெரியுமா, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், அவங்க அழைச்சிட்டு போகணும். இப்போ இங்கே வந்திருக்கிறீங்கன்னா நிறைய பேர் ஒரு பையனை கூட அழைச்சிட்டு வரணும், நாங்களும் எங்கள் மரத்துலையும் பார்க்குறோம், அவங்க மட்டும்தான் வர்றாங்க. இதில் போகக்கூடாது, இதை திண்டதாகனு சொல்கிறேன் இல்லை, இது அவங்க பார்க்கக்கூடாது, அவங்கள்ட்ட எப்படியே பார்த்துட போகிற பத்திரமா வீட்டிலே வச்சுட்டு நான் வந்து விடுற சீக்கிரமா அந்த ஆர்த்தியை பார்த்துட்டு பிரசாத் அவங்களை கொண்டு வந்துடும், இங்கேயே இருடா இங்கேயே இருடி அப்படி போட்டி 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 ஒதுக்கி வச்சுட்டு எப்படி அப்புறம் வர வரும் சாமி, அவனுக்கு கல்யாணத்துக்கு போனால் அழைச்சிட்டு போகிறீங்க, வெட்டிங் டேக்கு அழைச்சிட்டு போகிறீங்க, பசங்க பர்த்டேக்கு அனுப்புகிறீங்க, அப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கும் அழைச்சிட்டு வர மாட்டேங்கிறீங்க, ராமகிருஷ்ண ஜெயந்திக்கும் அழைச்சிட்டு வர மாட்டேங்கிறீங்க, ஐயாவுடைய அந்த விழாவுக்கும் அழைச்சிட்டு வர மாட்டேங்கிறீங்க. ஏன் அவங்க அது கேட்கக்கூடாதா, நம்ம ஊர் தானே இந்த திருஞான சம்பந்தர் பிறந்த இடம் தானே இது, பால முருகன் இருந்த வாழ்ந்த ஊர் தானே இது, பாலகிருஷ்ணன் பிறந்த பூமி தானே இது, பாலராமன் வாழ்ந்த நாடு தானே இது, அப்போ நம்ம பாலை நம்மகிட்ட என் வீட்டில் விட்டுட்டு வந்துடுறோம், கூடாது, ஆபத்து ஆபத்து, எங்களுக்கு ஒன்றும் இல்லை, அப்புறம் நம்மளுக்கு அந்த அந்த இல்லம் தான் என்ன யாரும் சொன்னான்ல, வீட்டின் வீட்டின் பேர் அன்னை இல்லம், அன்னை இருப்பது முதியோர் இல்லம்னு, அப்படி ஆகிடக்கூடாது. மினிமம் நீங்கள் அந்த அந்த சமுதாய இந்த பெருங்கிய மனசெல்லாம் அப்படமாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் உள்ளுக்குள்ளார் எனக்கே படுக்க பாய் இல்லாமல் நான் எப்படி அடுத்தவனுக்கு பாடி பாய் போட முடியும். அப்போது இந்த மதம் தான் நம்மளுக்கு சுவாமிஜி சொல்லிட்டார், இந்தியாவில் நீ வேற ஒன்றும் ஜெயிக்க முடியாது, நீ உலகத்தை வெளில போகுது. சுவாமி சொல்கிறார் விவேகானந்தர், நான் இரண்டு கண்களால் திறந்த கண்களால் பார்க்கிறேன். அவர் சொன்ன ஒரு அந்த தீர்க்க தரிசனம் கூட பொய் ஆகலை இது வரைக்கும், நான் திறந்த கண்களோடு பார்க்கிறேன், மீண்டும் பாரத மாதா புத்தெழுச்சியுடன் புத்திளமையுடன் நீ அந்த அரியாசனத்தில் அமர்ந்திருக்கிறாள், எல்லா பூஷணங்களோடும் எல்லா பெருமைகளோடும் வீற்றிருப்பதை இரண்டு கண்களால் நான் பார்க்கிறேன். அது நடக்க போகுது, அதுக்கு நம்மளுடைய பங்கு என்ன, நம்மளுடைய பங்கு என்ன, அப்போது அந்த மாதிரி அந்த வீட்டில் இருக்கிறத பார்க்கறதுக்கு என்னுடைய பங்குகள் இருக்குதுன்னு நம்ம பெருமிதமாக சொல்லிக்கணும். அதற்கு நம்ம குழந்தைகளுக்கு இந்த செய்திகளை கடத்த வேண்டும். நீங்கள் சொல்லி படித்து சொல்ல முடியாது, இப்போ தம்பி என்று சொன்னார், இதை இவ்வளவு நீங்கள் படித்து இதை உள்வாங்கி அவ்வளோ எளிமையாக சொல்கிறதுக்கு நம்மளுக்கு முடியுமா, டைம் இருக்கா, அப்படியே வரிசையாக வைய, பஸ்ஸில் ஏறுறா, ஆட்டோவில் ஏறுறா, பைக்கில் ஏறுடா, காரில் ஏறுடா, வாடா, சைக்கிள் எடுத்துகிட்டு வாடா, ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வாடா, ஒரு ஒரு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்துட்டு போயிடுறா, அப்படி சொல்லி சொல்லி பழகி போகும். நான் வர்ற பெரியவங்க வர்றோம்னா பாரதியார் நிவேதிதா அம்மாவை அந்த காங்கிரஸ் கமிட்டிக்கு மீட்டிங்காக போயிருக்கிறார் கல்கத்தாவுக்கு, அங்கே போய் கும்பலை மீட் பண்ண போகிறார், அவர் தேசியவாதியாக இருக்கிற அங்கே சிஸ்டர் நிவேதிதா அம்மா, அப்போ போனோம், எங்கே நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, எங்கள் மனைவி, ஓ எங்களுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை, நான் பொம்பளை வீட்டை விட்டு வரக்கூடாது, இப்போ என்ன நிலவு எப்படி இருக்கு பார்த்தீங்களா, பழி அப்படியே சமுதாயம் சக்கம் சுற்றிட்டே இருக்கு பாருங்கள், ஏ நீ வீட்டில் ஏரியா நான் போய்ட்டு வந்துடுறேன், எப்படி எப்படி, அப்போ ரொம்ப விட்டு வாங்குறாரு பாரதியார் இது சிஸ்டர் அம்மா அம்மா எப்படி விட்டுட்டு வர வீட்டில் நீ உன்னுடைய இப்போ சொல்கிற இப்போ சொல்ற அர்த்தநாரி அர்த்தநாரி இல்லை, ஆறாவது பக்கம் வாசனை அடிக்கிதா வேறு மாதிரி இருக்கா, ஒரு பக்கம் வாசனை அடிக்கிச்சிருக்க ஒரு மாதிரியா, அர்த்தநாரி சார் இங்கே பூஜை பண்ணுற அர்த்தநாரிசி வரணு, இங்கே லக்ஷ்மியும்மா பார்வதியும்மா என்னென்னமோ சொல்லி எல்லாம் மூன்று முப்பெரும் தேவிகள்மா, இவன் மூளை முக்காடு போட்டு உட்கார சொல்லிட்டா எப்படிங்க சாமி, இது என்ன சாமி நம்மளுக்கு, என்ன சாமி எப்படிம்மா சாமி, இது என்ன மதம் சாமி நம்மளுக்கு கும்பிடுறோம் நம்ம, இன்னும் இது நம்ம யார் திருத்துவா, இன்னும் யாரோ வந்து யாரோ இன்னொரு விவேகானந்தரோ அது யாரோ பேர் தெரியல, கழிவு வரணும், அந்த கழிவு குதிரையில் வருவார், அது வெள்ளை குதிரையோ நால்கால் குதிரையோ ரக்கமளிச்ச குதிரையோ, அதுக்கு 10,000 புராணங்கள் போடு, கதை உண்டு புருடா விடு, அது 4 பேர் ஆஹான்னு பேசுவான், அதுக்கு லைக்ஸ் போடு, அதையோ கொண்டாடிட்டு கிடையாது, இப்படியே டைம் போகுது டைம் போகுது, எங்கே மாற்றம் எங்கே மாற்றம் எங்கே, அது நம்ம தான் கொண்டு வரணும், அதற்காகத்தான் இந்த மாதிரி விழாக்கள், தயவு செஞ்சு உங்கள் எல்லா சிந்தனைகள் கொண்டாட்டங்கள் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும், அதோடு கூட இந்த சிந்தனையும் இணைத்து பார்த்து இது நியாயம் இருக்கிறதா மனசாட்சியோடு நீங்கள் நினச்சி பார்த்தா தான் நீங்கள் என்னோட பிரயாணம் பண்ண முடியும், மனசாட்சியோடு, ஏன் ஏன் அந்த தேர்மட்டம் அங்கே இருக்குது,
அந்த 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 பிரச்சனைகள் சாமி சொன்னார், நம்ம திருவள்ளுவரோட போய் சுவாமிகிட்ட போகலாம், நோய் நாடி நோய் முதல் நாடி அழுதனைக்கும் வாய் நாடி வாய்ப்பை கொள்ளல் ஜொரோன்னு போனேன். ஓகே பேரசிட்டமல் கொடுத்தாலும் சரியாக போயிடுமா? திருப்பியும் வர்றான், திருப்பியும் வர்றான். அப்போ என்ன பண்ணுறான், ப்ளட் டெஸ்ட் பண்ணு, ஏன் அது ஃப்ளூவா கொரோனாவா டைஃபாய்டா இத்தியாதியா, நோய் நாடி நோய் முதல் நாடி, அப்புறமா தான் நீங்கள் மாத்திரை கொடுக்கணும். அதுமாதிரி ஏன் இந்த நாடு அப்படியாப்பட்ட பழம்பெரும் பாரத நாடு, பழம்பெரும் நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு, ஒப்பில்லாத சமுதாயமாக இருந்த நாடு, ஏன் இந்த இடிநிலை அடைந்தது என்று பார்த்தால் இரண்டு காரணங்களை சுவாமிஜி குறிப்பிட்டு அடையாளப்படுத்துகிறார். ஒன்று, ஒரு சமுதாயத்திற்கு ஆண்களும் பெண்களும் ஒரு பறவைக்கு இருக்கக்கூடிய இரண்டு இறக்கைகளைப் போல, நம்ம நாட்டில் மைத்ரி கார்கை போன்ற வேத காலங்களில் பெண்கள் உச்சத்திலே கல்வியினுடைய அந்த கலைவாணியின் அம்சமாகவே இருந்திருக்கிறார்கள், அவர்கள் சிறந்த ஞானிகளாக தேர்ந்திருக்கிறார்கள். அதற்கு இடைப்பட்ட காலத்தில் எப்பயோ ஒரு காலத்தில் அது பிழைந்து போய் அடுப்போதும் பெண்ணிற்கு படிப்பதற்குன்னு மூளையில் உட்கார வச்சுட்டோம், பெண்களை உதாசீனப்படுத்தி புறக்கணித்தது ஒரு காரணம். இன்னொரு காரணம், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை நீ இதை படிக்கக்கூடாது, நம்ம எல்லாருமே சொல்லிட்டான், அதெல்லாம் நீ நிறைய டிஸ்கஸ் ஆகிட்டு நீங்கள் படிச்சிருப்பாங்க பார்த்துருப்பீங்க. அது அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி இப்போ வேறு மாதிரி வந்திருக்குது. அந்த வேதங்கள், திருவாசகம், பகவத்கீதை, சமஸ்கிருதம், இதெல்லாம் ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு ரொம்ப குறைந்த விழுக்காடு உள்ள மக்கள் மட்டும்தான் படிக்கணும்னு சொல்லி பாக்கி அத்தனையும் ஒதுக்கி வச்சுட்டான். அதனால் இந்த பாமர மக்களை புறக்கணித்து உதாசீனப்படுத்தியது ஒரு காரணம், பெண்களை உதாசீனப்படுத்தி புறக்கணித்தது ஒரு காரணம். இது ரெண்டையும் உடனடியாக அட்டன் பண்ணணும். பாமர மக்கள் முன்னேறாத வரையில், இப்போ பாமர மக்கள் அந்த பெரிய பேரிகேடை உடச்சாச்சு இப்போ, உண்டுங்களா? இப்போ நம்ம எல்லோரும் பகவத்கீதை படிக்கலாம், நம்ம எல்லோரும் சாண்டிங் பண்ணலாம், நீங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போகலாம். இப்போ என்னாச்சு, ஒரு புதிய ஒரு நிறையா வியாதி, இப்போ புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டான், எய்ட்ஸ் மருந்து கண்டுபிடிச்சிட்டான், புசுக்குன்னு என்ன வந்து போச்சு, கொரோனான்னு வந்து எல்லோரும் பயமுறுத்துருச்சு. அந்த மாதிரி அந்த பெரிய துன்பத்துலேருந்து விலகி வந்தோமா, இப்போ சின்னதாக இன்னொரு பக்கம் வந்து போச்சு. இப்போ இந்த தனியான ஒரு தெரு, ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்க மட்டும் அங்கே தான் இருக்கணும், இதையும் வரணும். அதுக்கு அதுக்கு தான் சாமி அங்கே தான் சொல்கிறார். அதுக்கு அந்த அது ரெண்டையும் நம்ம என்னைக்கு இந்த பாரத நாடு சனாதன தர்மத்தில் இயங்கக்கூடியது இருந்தாலும் சாமி சொல்லியதெல்லாம் மாறிடும், மாறப்போகுது. இப்போ நிறையா மாறி இருக்குது, ஆனால் விழுக்காடு என்ன பத்தில் மாற்றம் வந்திருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது, சொன்னால் போய் அது இன்னொரு அயோக்கியத்தனம். மாற்றம் வந்திருக்கிறது, ஆனால் தேவையான விழுக்காடு வந்திருக்கிறதா, நாம் எதிர்பார்த்தாலே வந்திருக்கிறதா? இந்த 75 வருட ஒரு குறிப்பிட்ட கணிசமான காலக்கெடு, அது இன்னும் நிறைய நம்ம வந்திருக்கணும். ஆனால் இந்த நாடு சனாதன தர்மத்தில் தான் இருக்கும், இந்த வேதங்கள் இங்கே இருக்கும், திருவாசகம் இங்கே இருக்கும், தேவாரம் ஒழிக்கும், திவ்ய பிரபந்தம் ஒழிக்கும், யாரும் அழிக்க முடியாது. இன்னும் கூட வாழையடி வாழையன்னு சொன்னது மாதிரி இன்னும் நிறைய மகான்கள் வரப்போகிறாங்க. சாமிஜியோடைய ஒரு தீர்க்க தரிசனம், இந்த எதிர்காலத்தில் இந்த சனாதன இந்தியாவில் ஒவ்வொரு வீதியிலும் ரிஷிகள் தோன்றுவார்கள். நீங்கள் எல்லாரும் சேர்ந்தவங்க தான் சார், சத்தியமாக நம்ம எல்லாரும் சேர்ந்தவங்க தான். ரிஷிகள்னா சாமியார் இல்லை, அது தெரியுது இல்லை, சாமியார் இல்லை, சாமியார் இல்லை, ரிஷிகள், ரிஷிகள், ஞானிகள். நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்களே, அது அந்த இந்த முன்னேற்றம் வந்துகிட்டே இருக்கீங்க இல்லையா, நீங்கள் எல்லா ரிஷிகள் தான், உங்கள் குடும்பம் எல்லாம் குட்டிகிறா தான். நீங்கள் மாடி வீட்டில் இருக்கலாம், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கலாம், தனி வீட்டில் இருக்கலாம், இருந்தால் நம்ம எல்லாம் நீங்கள் ரிஷிகள் கூட்டம் சேர்ந்தவர்கள் தான். அவருடைய பார்க்க பார்த்துருக்கிறார், வருவார்கள் சொன்னார்கள், நிறைய வரணும். நம்ம இந்த நாடு அந்த இழந்த பெருமையை மீட்டு கொடுக்க போகிற அந்த பெரும் நிகழ்விலே நாம் சாட்சியாக இல்லாமல் பங்குதாரர்களாக இருந்து நம்முடைய பங்கை நிச்சயமாக ஆற்ற வேண்டும். அதற்கான ஆற்றலை நம்ம மகாராஜ் அவர்கள், இந்த மகான் அவர்கள் நமக்கு துணையாக இருந்து நல்வழி காட்டி நம்ம உற்சாகப்படுத்தி, சுவாமி சொல் வற்றாத உற்சாகம், வற்றாத ஆர்வம், வற்றாத பங்களிப்பு. என்னால் முடியாது, நெவர் சே நோ சாமி, என்னால் முடியாது, நான் கிரகிணி, நான் பிஸ்னஸ்மேன், நான் சாமிஜி, நான் மாமிஜி, சொல்லாதே, நெவர் சே நோ. ஏன், நான் அளவற்ற ஆற்றலுக்கு மகத் மனிதானே மகத்தானவன், நம்மளாம் மகத்துவம் பழுதியவர்கள், குண்டல் சக்தி பாம்பு மாதிரி இருக்கல உள்ளுக்குள்ளே இருக்கு. அந்த நான் மனிதன் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் அவனுக்குள்ளே அளவற்ற ஆற்றல் புதைந்து கிடக்கிறது. பெண்களா, பெண்கள் தானே சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆண்களா, ஆண் பிள்ளை சிங்கம், என்னைக்கு நான் சிங்கம், இன்னைக்கே சிங்கம் தான் சாமி, நாளைக்கும் குழந்தைகளும் பேர குழந்தைகளும் சிங்கமாக திகழ்வார்கள். சிங்கத்தை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம், இந்த நாட்டை தலைநிமி நிற்க வைப்போம். அந்த ஒரு இலக்கை நோக்கி சுவாமிஜியோடைய இந்த மகானுடைய அருளாசியும் ஆற்றலையும் பெற்று
முன்னோக்கி செல்வோமாக. இன்று புதிதாக பிறந்தோம் என்று எண்ணமறை தின்னமுறை இசைத்து தின்று விளையாடி இன்புற்றிருப்போம். தொல்லைகள் எல்லாம் தொலைந்து போவோம். திரும்பி வாரா பாரதியார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து. குருமகராஜ் அவர்களுக்கு வார்த்தைகளில் நன்றி சொல்ல முடியாது. ஆனந்த லகரி, அற்புத வெள்ளம், ஆனந்த வெள்ளம். பிஹெச்டி கிளாஸ் எடுத்துடலாம், எல்கேஜிக்கு கிளாஸ் எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபமான வேலை இல்லை. என்ன தான் பிஹெச்டி டீச்சராக இருந்தால் கூட எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு எல்கேஜி லெவலுக்கு இறங்கி வந்தது ஏ ஃபார் ஆப்பிளை சொல்லி கொடுத்து தான் ஆகணும். அந்த அளவுக்கு சுவாமி விவேகானந்தரின் வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய மகராஜ் அவர்கள் சாதாரண லெவலுக்கு இறங்கி வந்து ஆன்மீகத்தை அவ்வளோ அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். தொடாத அன்பு அன்பாக இருந்தாலும் எட்டியே நிற்கும், தொட்ட அன்பு விட முடியாது. தொட்டு கொடுப்பதே உபதேசமாகும், அதற்கு வல்லமையும் சக்தியும் உரிமையும் உண்டுன்னு ஜெகத்மகாகுரு சொல்லியிருப்பார். அன்றைக்கு ஒரு தொட்டார் ராமகிருஷ்ணர் விவேகானந்தரை, குட் கண்டக்டராக இருந்து இன்றைக்கி மகராஜ் அவர்கள் நமக்கெல்லாம் அதை பாய்ச்சிருக்கிறார்கள். அதனால் நாமெல்லாம் அதை வாங்கக்கூடிய விதை நெல்கள் தான். சாப்பாட்டு நெல் சாப்பிட்டா போயிடும், விதை நெல்கள் ஒரு நெல்லிலிருந்து நூறு நெல் உண்டாகும். அந்த விதை நெல்லை வந்து தெய்வமாக மதித்து வைப்பார்கள். அப்படி இந்த சூசன் ஒன்று தான் இதே மாதிரி பீடத்திற்குள்ளார வர முடியும். அந்த அளவில் இன்றைக்கி மகராஜ் அவர்கள் ஒரு ஆனந்த நிலையை அவர்கிட்ட இருக்கக்கூடியதெல்லாம் அப்படியே கொட்டி தீர்த்துட்டார். நம்ம விவேகானந்தரை பார்த்ததில்லை, அன்னை சிக்காகோக்கில் எப்படி பிடிச்சி இழுத்தார் அப்படின்னாக்கா, அவ்வளோ பெரிய ஆடியன்ஸில் மைக் இல்லாத ஆடியன்ஸ் எப்படி கொடுத்துருப்பார் அப்படின்னாக்கா, ஒரு நிமிஷம் தன் குருநாதனை நினச்சார், இந்தியாவை நினச்சார், வெஸ்டர்னை நினச்சார், அதை ரெண்டையும் எப்படி பாலமாக இணைக்கிறதுன்னு பார்த்தாரு. ஒரே வார்த்தை, டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஏன் ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி, இருப்பது ஒன்றே அதிலிருந்து எல்லாம் பரிணமித்திருக்கிறது என்பதை அறிந்து கொண்டார். அந்த கோல்டன் டச், ஒரே ஒரு டச் அவரை டிரான்ஸ்மிட் பண்ணினது அன்றைக்கி அந்த வார்த்தைகள் தான். அதே போலத்தான் இன்றைக்கி மகாராஜருடைய வார்த்தைகள் எல்லாம் இன்ஸ்பைரிங்காக இருக்கிறது. இன்றைக்கி பட்டி தொட்டிகளில் மகாராஜருடைய சேவை சேர்ந்திருக்கு. இப்படி சொன்னனாக்க அந்த விவேகானந்தருடைய வழித்தோன்றலும் அவருடைய குருநாதர் எந்த இயக்கத்தில் வைத்திருக்கிறாரோ அப்படித்தான். அதே மாதிரி தான் நம்முடைய சுவாமிஜி அவர்களும் மகானவர்கள் இட்ட கட்டளை என்னன்னாக்க, துணிவாக இருப்பவும் பரப்பிக்கொண்டே இரு. அந்த ஒரே வார்த்தையே தான் அன்றைக்கி பரப்பிக்கொண்டே இருக்கக்கூடிய சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கி ஒரு வம்சத்தை கொடுத்துட்டு, இன்றைக்கி நீங்களெல்லாம் கொடுக்கலன்னா சுவாமிஜி எங்களுக்கு கிடச்சிருப்பாரா? நீங்களெல்லாம் சுவாமிக்கு வழி கொடுக்கலன்னு சொன்னால் கொடுத்துருப்பாரு? நீங்கள் எல்லாமே சேர்ந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தால் சுவாமிஜி எங்களுக்கு கிடச்சிருப்பாரா? அதனால் சுவாமி ஒரே வார்த்தை சொல்லுவார், என் பிள்ளைகளுக்குமா ரத்னங்கள்ப்பா, ஒரு பையன் பெரிய டாக்டர், இன்னொரு பையன் டாக்டர், என் பொண்ணுக்கும் நல்லா கொடுத்துருக்கேன். இன்றைக்கி அவங்க சிறப்பாக இருக்கிறது காரணமே என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிற குருநாதர் தான். அப்போ உங்களுடைய ஒத்துழைப்பும் அவர் குருநாதன் மேற்கொண்டிருந்த அளவற்ற பேராற்றலும் விஸ்வாசம் இன்றைக்கி கிடந்திருக்கு. அதனால் ஒரு விவேகானந்தரை பார்த்தோம், ஒரு ராமகிருஷ்ணனை பார்த்தோம், அந்த அளவுக்கு எங்கள் கொண்டு நிறுத்திய குருமகராஜ் அவர்களுக்கு பீடத்தின் சார்பில் சந்தோஷத்தையும் ஆனந்தமான எங்களுடைய உற்சாகத்தையும் உங்களுக்கு பணிந்து சமர்ப்பித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியாக இந்த கட்டடம் உயர்ந்து இருக்கக்கூடியதற்கு காரணம், எப்படி ஒரு மரத்திற்கு வேர் வந்து வெளியில் தெரியாதோ அப்படி தங்கள் தோள்களில் சுமந்து செய்த அந்த பணியாட்களுக்கு எங்களுக்கு கௌரவித்தல். ஒரு ரெண்டு நிமிஷம், அப்புறம் சுவாமிஜியினுடைய ஸ்பீச் இருக்குது. சுவாமிஜி திருவளஞ்சூரியில் பரஞ்சோதி மகான் அந்த கேட்டை போய் கேட்பேன், ஒரு விவேகானந்தன் அனுப்பு அப்படின்ட்டு அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லியிருக்காரு. அதோடு இல்லாமல் மலேசியாவுக்கான பயணம் ரெண்டு முறை தேர்ந்தெடுத்து தன்னோட 88வது வயதில் சிக்காகோவில் போய் விவேகானந்தர் பேசிய இடத்த பார்த்து நெகிழ்ந்த காலங்களும் கூட போன வாய்ப்பும் எனக்கு கிடச்சிது. அதேபோல் இந்த உலக அறிவாளிகளேங்கிற அந்த மரபு கூட்டத்திற்கு இந்த கட்டிடத்தை திறக்கிறதுக்காக பெரம்பலூர்லேருந்து ஒரு நந்தனார் வந்திருந்தார். அதே மாதிரி நம்மளோட சாமிஜியோட மணிமண்டபத்தை திறக்கிறதுக்கு மகாராஜ் வந்திருக்காங்க. அதே சமயத்தில் இந்த கட்டிடத்திற்கான உழைப்பை நல்கிய உழைப்பாளர்களை மரியாதை செலுத்தும் வண்ணமாக, அவர்களை கௌரவிக்கும் வண்ணமாக இந்த நிகழ்வு. பாஸ்கர் உள்ள வாங்க, சுரேஷ் உள்ள வாங்க, செல்வம் வார்னிஷ் மேஸ்திரி, மணிகண்டன் பெயிண்டிங் மேஸ்திரி,
சாரங்கன் எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங். இப்போ வரவர் வந்து பாஸ்கர். பாஸ்கருக்கு வந்து கோவை வரதராஜன் வந்து மரியாதை செலுத்துவாங்க. கோவை வரதராஜன் கொஞ்சம் வாங்க. இவரோட உழைப்பு, சாமிஜி சொல்லுவார், நான் இருக்கிறேன்னா என் பிள்ளைங்கள்லாம் என்னோடய கை, எனது கால், ஒவ்வொரு உறுப்புகளும் தான் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த சந்தர்ப்பத்தில் அவரை கௌரவப்படுத்துறதில் பரஞ்சோதி ஞானவழி ஒக்கிய பீடத்தோடைய அனைத்து உணர்வாளர்களும் மரியாதை கொள்கிறோம். சந்தோஷம். அடுத்து கம்பி மேஸ்திரி ராஜ்குமார் சுரேஷ் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார். ராஜ்குமார், கம்பியோட டிசைன் பண்ண பொன்மணி அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர், அவர் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரில் ஒரு நாலு பேர். இந்த ஸ்லாப் வந்து பிடி ஸ்லாப்னு பேர். கடலூரில் ஒருத்தர், சென்னைக்குள்ளே மூணு பேர் தான். அந்த கம்பி ஒர்க்கை அவர் தான் திறம்பட செய்து கொடுத்தாரு. கிட்டத்தட்ட நீண்ட உழைப்பு, இவரோட குழுவினர்களும் சேர்ந்து தான் அந்த உழைப்பை செய்தாங்க. அடுத்தது சாரங்கன் உள்ளவாங்க. நாகப்பன் ஆடிட்டர் சார், மரியாதை செலுத்த வேண்டுமா? இவங்க சந்தர்ப்பமாக இவருக்கு பைக்கில் இருந்து கீழே விழுந்து கை அடிபட்டுடுது கடந்த பயிற்சியின் போது, பயிற்சிக்கு முத நாள். இருந்தாலும் இரவு பகலாக உழைச்சி நெகிழ்வான பணியை நம்ம கொடுத்ததால் இந்த தூரத்துக்கு நம்மளோட பயணங்களும் நிறைவும் ஏற்பட்டதை நெகிழ்வோடு சொல்கிறோம் அனைத்து உணர்வாளர்கள் சார்பாக. மணிகண்டன் பெயிண்டிங் மேஸ்திரி அவர், அவருக்கு குபேந்திரன் தஞ்சாவூர் அவர் மரியாதை செய்வார். இவங்களும் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ப்ளஸ் பெயிண்டிங் எல்லா ஒர்க்குமே இவங்களோட டீம் தான் ஒர்க் பண்ணுது. இவங்களுக்கும் அந்த நம்மளுடைய நன்றியை கடமை ஆக்குகிறோம். ஏன்னா நம்மளுடைய கடமையில் சிறந்ததாகவே சாமிஜியோட கடமையை கையில் எடுத்திருக்க அனைத்து உணர்வாளர்களும் இவங்களும் சேர்ந்து செஞ்ச கடமையை பெருசாக கருதுகிறோம். இதுதான் இந்த இடத்துல நெகிழ்வாக சொல்லக்களுக்கு. இன்னும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. முதல் முதல்ல துவங்கும் பொழுது கிருபாகரன் ஒரு மேஸ்திரி அவர் வந்திருந்தார், அவர் தட்சமே வரல. அதே சமயத்தில் வார்னிஸ் மேஸ்திரி ஒருத்தர் செல்வம் அப்படின்ட்டு, இவங்களுக்கு எல்லாமே வந்து எல்லாரையுமே தனிப்பட்ட முறையில் இங்கே சந்தித்து அவங்களையும் ஃபோட்டோலாம் எடுத்து அதை ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை. நிகழ்ச்சியோட நிறைவுக்கு அப்புறம் இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு உள்ளே வச்சு நம்ம மேஸ்திரி எழுதி இப்போ கௌரவப்படுத்தோடது இல்லாமல் மற்ற உழைப்பாளிகளையும் கௌரவப்படுத்தணும். ஆண்கள் பெண்கள் இருபாளர்களுமே இந்த இடத்துல நிறைய உழைச்சிருக்காங்க. அந்த வேர்வை சிந்தி தான் இத்தனைகளும் உருவாக்குனாங்க அப்படிங்கிறத நெகிழ்வோட கூற கடமைப்பட்டிருக்கிறேன். சந்தோஷம். வாழ்க வாழ்வாங்க. ஆமாம், இந்த கட்டிடத்தை துவங்கணும்னு சொல்லும் பொழுதே சந்திரிகா மோகன் அவர் வந்து ஒரு வரைபடம் தயாரித்தார். அந்த வரைபடத்தை வந்து முதல் முதல்ல ஏற்பட்ட கட்டிட குழு வந்து திருஞான சார்கிட்ட கொண்டு போய் டிஸ்கஸ் பண்ணோம். நம்மளோட இரு தத்துவத்தையும் அதில் அடங்கும் வண்ணமாக அதை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல அவர் தான் அதை உருவாக்கினார். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ராஜேஷ் அப்படிங்கிற இருந்தார் ஒருத்தர், ஒரு இன்ஜினியர். பழனிசாமி இன்ஜினியர் சார் வரல, அவரும் எங்களுக்கு நிறையா துணை புரிஞ்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் இந்த ஒரு சேவையோட பங்களிப்பில், நிறைய பேரோட பங்களிப்பு இங்கே நிறைய இருந்தது. இப்போதைக்கு அந்த 20 தத்துவத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சந்தோஷம். சந்தோஷம். 2019 அப்போ தான் சுவாமிஜி ஐக்கியம் பண்ணாங்க. அப்போது அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும் அப்படிங்கிறது எல்லாருடைய சிந்தனையாக இருந்தது. எப்படி கட்டலாம் அப்படிங்கிறதுக்கு எல்லோரும் ஒவ்வொருத்தரும் வியூ இருந்தது. இது இதுக்கான ஒரு கோவில் கட்டணும்னா ஆகம நீதிகள்லாம் இருக்கும். மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதை பற்றி சிந்தனை தான் இருந்தது. நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது தோணலை. ஒரு தடவை தியானத்தில், சென்னை மத்தியப்பீடம் தியானத்தில் இருக்கும்போது இந்த 20 பிரபஞ்ச தத்துவங்கள் மாதிரி கட்டலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்தது. நான் யோசித்தது கிடையாது, உள்ளேருந்து வந்தது தான் அந்த அதுக்கான பதில். ஸோ அதை பேஸ் பண்ணி கட்டினது தான் இந்த சுவாமிஜியுடைய சன்னதி அப்படிங்கிற மணிமண்டபம். அதில் வந்து பிரபஞ்ச தத்துவங்கள் 20 அதில் வந்து சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம சுவாமிஜியுடைய வாழ்க்கையை ஃபுல்லாகவே பார்த்தோம்னா எண்ணெண்ணெய் எண்ணெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதி மகானை தான் சொல்லிகிட்ருப்பாங்க. அவர்கிட்ட அந்த 20 தத்துவங்களுக்காக கடைசி மூச்சு வரைக்கும் நிறைய பேர் பார்த்துருப்போம். பெட்டில் போய் இருக்கும்போது கூட நெத்தியில் கீறி கீறி வந்து உபதேசம் பண்ணிகிட்டு இருந்தார்.
வேற எதுவுமே அவர் சொல்லலை. இதனை கவனி, இதுதான் அவனுடைய பாதை அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. அதனால் அவருடைய சமாதி வந்து அதே அடிப்படையிலே அமைச்சிருக்கோம். ஸோ அதனுடைய மையத்தில் பார்த்தோம்னா இருள் அப்படிங்கிறத ஒரு இருள் வட்டம் இருக்கும். இருள் அப்படிங்கிறது தோற்றத்தக்க இடமாக இருந்தது அப்படிங்கிறது தான் அந்த தத்துவத்துடைய ரீதி. அது தத்துவத்தில் சேர்க்க மாட்டோம், அது இருள் அப்படிங்கிறத மையத்தில் இருக்கும். அதை சுற்றி தான் சமாதி இருக்குது. சமாதி வெள்ளை பளிங்கு கல்லில் வந்து இருக்கிறது சமாதி. துணிவு நினைவு நாதம் ஜோதி அப்படிங்கிறது நாலு பெரிய தத்துவத்துடைய ரெப்ரசன்டேஷன் தான் சமாதி. அதை சுற்றி இருக்கிறது தான் பஞ்சபூதங்கள். பச்சை பளிங்கில் இருக்கும். பச்சை பளிங்கில் இருக்கிறது ஆகாயம் நீர் நிலம் காற்று நெருப்பு அப்படிங்கிற ஐந்து பெரிய தத்துவங்கள். இந்த ஐந்தும் சேர்ந்து தான் நம்ம பார்க்குற எல்லா விஷயத்தையும் உருவாக்குது. ஆனால் அது அடித்தளமாக இருக்குது. அது நம்ம ஒன்றும் பெருசாக நமக்கு தெரியறதில்லை. ஆனால் அது இல்லாமல் நம்ம இருக்கிற முடியாது. ஸோ அதை சுற்றி ஒரு குமிழிகளாக வச்சுருப்போம். ஒரு ஆறு பந்துகள் மாதிரி இருக்கிறது வந்து குமிழிகளாக இருக்கிறது வந்து நம்மளுடைய ஜீவராசிகள், உயிரினங்கள், தோன்றி வாழ்ந்து லயமாகக்கூடிய உயிரினங்கள். நீர்வாழ்வன, நிற்பன, ஊர்வன, நடப்பன, பறப்பன, நடப்பன, இந்த ஐந்தையும் சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் சுற்றி இருக்கிற அந்த குமிழிகள் மாதிரி இருக்கிற அந்த பந்துகள். அதை சுற்றி இருக்கிற இந்த அருங்கோண வடிவம் தான் நம்மளுடைய உணர்ச்சி அம்சம். ஆறு உணர்ச்சி அம்சங்கள், ஸ்பரிசம், சுவை, நாற்றம், கேள்வி, பார்வை, யூகம் அப்படிங்கிற ஆறு உணர்ச்சி அம்சம். சுவாமிஜி ஐக்கியமானதும் ஆறு. இந்த கட்டிடத்துடைய அமைப்பும் அருங்கோணம் அப்படிங்கிறது அதோடு அப்படியே சேர்ந்து வரும். ஸோ அந்த முறையில் தான் இந்த சந்நிதியை வந்து உருவாக்கப்பட்டது. இதுக்கு உருவாக்குறதுக்கு நிறையா பேருடைய சிந்தனைகளுடைய ஒட்டுமொத்த வெளிப்பாடு தான் அது. இன்னார் தான் செஞ்சாங்க அப்படிங்கிறது கிடையாது. எல்லோருடைய சிந்தனைகளும் அதுக்குள்ளே இருக்குது. இப்போ ஒரு சுவாமிஜி வந்து ஒரு உழவன் அப்படின்னு சொல்லுவார், நான் ஒரு விவசாயி. நம்ம ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துலேயும் உழுதுருக்கார். என்னத்தை உழுதுருக்கார், என்னத்தை விற்றுட்டுருக்கார், ஆன்மீகம், தியானம் அப்படிங்கிற ஒரு வித்தை வந்து உள்ளே போட்டிருக்கார். அது நாளடைவில் ஒவ்வொருத்தர் உள்ளேயும் அது பொங்கி மலர்ந்து நமக்குள்ளேயுமே அந்த தன்னிறைவு வரணும் அப்படிங்கிறத தான் அவர் விற்றுட்டுருக்கார். அதை வந்து நம்ம இந்த கட்டிடம் கட்டும்போது வந்து அது உணர்கிறோம். நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் ஒரு விதையை நம்ம போட்டு தண்ணி ஊற்றி வெயில் படுற மாதிரி வச்சா கூட அது வளர்றது தான். நான் நினச்சா கூட அதை வளர்க்க வைக்க முடியாது. அது மாதிரி இதனுடைய பாடங்கள் வந்து நிறைய இருக்கிறது. காலம் நம்ம கம்மியாக இருக்குது. அதனால் வந்து இந்த கட்டிடம் உருவாகிறதுக்கு பொருளாகவும் உழைப்பாலவும் நினைப்பாலையும் நிறைய நம்ம மக்கள் வந்து பங்கிட்டிருக்காங்க. எல்லோருக்கும் நன்றி, சந்தோஷம். வெகு ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த அந்த திருநாள், மகானின் சன்னதி திறப்பு விழா நடைபெற்று நாம் அனைவரும் மிக மிக சந்தோஷமாக இருக்கின்றோம். இந்த விழாவிற்கு சிறப்பாளராக வந்த மகராஜ் அவர்களை காஞ்சிபுரம் சென்று விழா குழுவினர் மூலம் அழைப்பதற்காக சென்றோம். அவர் எங்களை அன்போடு உபசரித்து அந்த சிறிது நேரத்திலே மிக அருமையான ஒரு சொற்பொழிவாற்றினார். நாங்கள் அந்த காலை உணவை சாப்பிடாமல் அதை தாண்டிய ஒரு நேரத்தில் சென்றிருக்கும்போது நாங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டோம். மகராஜ் அவர்கள் சொல்லும்பொழுது சிம்பிளாக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது முதலில் எதிர்ப்பு வரும், அதன் பிறகு நாம் அதிலே தொடர்ந்து நின்றோமானால் நம்மை ஏளனம் செய்வார்கள். அதையும் மீறி நாம் வெற்றி பெறும்பொழுது நம்மை அனைவரும் பாராட்டுவார்கள் என்ற அருமையான ஒரு கருத்தை இங்கே வைத்தார்கள். இன்னும் பல கருத்துக்கள் இங்கே அதை பற்றி சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அன்னார் அவர்கள் இந்த நேரத்திலே இங்கே வந்து மகான் அவருடைய சன்னதியை திறந்து வைத்ததற்காக இந்த பரஞ்சோதி குடும்பத்தினர் மூலமாக நம்முடைய கலாபீடத்தின் மூலமாகவும் சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய எழுத்தாளர் கிருஷ்ணா அவர்கள் இங்கே பலமுறை நமக்கு உரை நிகழ்த்தியிருக்கிறார். சிறந்த சொற்பொழிவாளர், ஆன்மீக கருத்துக்களை
நமக்கு அள்ளி வீசியிருக்கின்றார். அன்னாருக்கு இந்த நேரத்திலே சந்தோஷம். அடுத்தபடியாக மகானுடைய குடும்பத்தினர், அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியிலே மிகுந்த ஈடுபாட்டோடு உளமார்ந்த ஒரு சந்தோஷத்தை இங்கே வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த நாம் அனைவருமே பரஞ்சோதி குடும்பத்தினர்தான். ஆகவே நாம் அனைவரும் மகானுடைய பிள்ளைகள்தான். அந்த அடிப்படையிலே அந்த குடும்பத்தினருக்கு இந்த விழாவின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம், சந்தோஷம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலம் நம்முடைய மகாராஜ் அவர்கள் இங்கே பேசும்போது மிக தீவிரமான ஒரு சில கருத்துக்களை சொன்னார். அவரை ராமகிருஷ்ணராகவும் விவேகானந்தராகவும் பாரதியின் கருத்துக்களை, சீர்திருத்த கருத்துக்களை, சமுதாயத்தின் சாடல்களை மிக அருமையாக எடுத்து சொல்லியிருக்கிறார். இந்த வகையிலே இங்கே பசி வந்திட பத்தும் பறந்துபோம் என்பார்கள். செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று சொன்னார்கள். இதில் நம்ம ரெண்டாவது இடத்துல இருக்கிறோம் இப்போ. அதனால் நாம் எல்லோருமே இந்த மகானுடைய மகாராஜனுடைய சொற்பொழிகளை கேட்டு மிக மிக சந்தோஷமான சூழ்நிலையில் இருக்கின்றோம். அதுக்கடுத்ததாக இந்த கட்டிடம் உருவாவதற்கு ஆரம்ப காலத்திலிருந்து நான் இந்த சபையை சேர்ந்தவன் என்ற முறையிலே அந்த பேஸ் கடக்கால் போட்டதிலிருந்து மேலே அந்த கலசம் வைத்ததிலிருந்து நான் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொருவரும் எவ்வாறு இங்கே உழைத்திருக்கின்றார்கள் இரவு பகலாக. இந்த கட்டணம் ஆரம்பித்ததிலிருந்து அது இந்த முழுமையாக இந்த நிலைக்கு வந்ததற்குள் எத்தனையோ பிரச்சனைகள், கொரோனா இப்படி பலவிதமான விஷயங்கள் வந்து இந்த கட்டிடம் விரைவில் கட்டி முடிக்காத சூழ்நிலை இருந்தது. இந்த தொழிலாளர்கள் எல்லோரும் இங்கே கௌரவிக்கப்பட்டார்கள். அனைவரும் மிக இந்த நேரத்தில், இந்த இடத்துல ஒரு நாளைக்கு இன்றைக்கி வருவனவங்க நாளைக்கு வரமாட்டாங்க. வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்களை பக்குவமாக வரவழைத்து இந்த வேலையினை கட்டிட தொழிலாளர்கள், கம்பி வேலையாட்கள், வண்ணம், இப்படி இங்கே இன்னொன்று சொல்ல வேண்டுமானால் இங்கே செக்யூரிட்டி பாபுராம் என்பவர் இருக்கிறார். அவர் ஆரம்பத்திலிருந்து கூட இந்த பணிக்காக தன்னுடைய உதவிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் இந்த நேரத்திலே சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் இந்த சுற்றுப்புற தூய்மை, இந்த தூய்மை வளாகத்தை சுத்தப்படுத்தி கொண்டு இருந்த அந்த தூய்மை செய்தவர்களுக்கும், கழிவறை சுத்தம் செய்கின்றவர்களுக்கும், உணவு சமைத்து நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த சமையலருக்கும், பல்வேறு கிளைகளிலிருந்து வந்திருக்கின்ற உணர்வாளர்களுக்கும், ஞானாசிரியர்களுக்கும், இந்திய கலந்து கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும், இன்னும் இந்த நேரத்திலே இங்கே நம்முடைய அவருடைய எண்ணங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற மகான்களுக்கும், நாங்கள் இங்கே தியானம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே மகான் முதலாவதாக மகான் அவர்களுக்கு சந்தோஷம் சொல்லியிருக்கணும். இங்கே தியானம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கே இங்கே இங்கே உலகி கொண்டு தான் இருக்கிறன்றதை நாங்கள் உணர்கிறோம். சில அனுபவங்களாக நாங்கள் பார்த்துருக்குறோம், அதில் பார்க்கல உணர்ந்திருக்கிறோம். அது மாதிரி இந்த மகான் அவர்கள் இங்கே நம்மிடையே உலவிக்கொண்டு நம்மளை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். முதலாக அவருக்கும் சந்தோஷம், இந்த வேலையில் சிறப்பாக நடந்து முடிந்ததற்கு அவருடைய அனுகிரகணம் இல்லாவிட்டால் நடந்திருக்க போகிறதில்லை. எனவே அவருக்கும் இங்கே உழைத்து இப்படிப்பட்ட ஒரு தேரை உருவாக்கி, மகன் சொல்வார்கள் எல்லோரும் சேர்ந்து இழுத்தா தான் தேர் நகரம்னு, அந்த வகையிலே மிக சிறப்பாக காலம் தாழ்த்தி இருந்தாலும் அது மிக சிறப்பாக பாராட்டக்கூடிய வகையிலே இந்த மணிமண்டபம்
செயல்பட்டு இங்கே சிறப்பு விழா நடைபெற்றது. எனவே இந்த விழாவிற்கு வருகை தந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் பரஞ்சோதி குடும்பத்தின் அனைவருக்கும் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். அந்த நம்மளோட மேஸ்திரிங்களை மட்டும்தான் கூப்பிட்டு நேரம் கருதி மேஸ்திரிங்களை மட்டும்தான் இங்கே கூப்பிட்டு கௌரவப்படுத்த முடிஞ்சுது. மற்ற உழைப்பாளிகள் எல்லாம் உணவு அறிந்திட்டு இங்கே ஹாலுக்கு வந்துட்டால் அவங்களையும் வந்து கௌரவப்படுத்துறதுக்கு எல்லோரும் காத்திருக்கிறோம். சந்தோஷம், எல்லோருமே வந்துடணும் இங்கே.